ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தையோடையும் தேவையான செல்வ வளமும் பெற்று நீடோலி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து எப்படி பண்ணணும், என்னென்ன வந்து நம்ம ஃபாலோ பண்ணி செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணி 10 days தாங்க ஆகுது, இது 11th டே. நானுமே இந்த பூஜையை நினச்ச உடனேலாம் தொடங்க முடியலைங்க. ஏதோ ஒரு ரீசனால் தடைப்பட்டுட்டு தான் இருந்துச்சு. கடவுளோட முழு நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் இந்த பூஜையை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம நார்மலாகவே பிரம்மமுகூர்த்த பூஜை அப்படின்னா காலையில் நம்மளுக்கு 3 மணிலிருந்து சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லாமே பிரம்மமுகூர்த்த நேரம் தான் சொல்லுவாங்க. 3 மணி அப்படின்றது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா எந்திரிக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 4 to 5 குள்ளேயாவது தாராளமாக நீங்கள் எந்திரிச்சு குளித்து நம்ம வந்து விளக்கு ஏற்றி சாமி கும்பிடலாம். குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குளிக்கணுங்க. உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே குளிக்கலாம். அப்படி உடம்பு சரியில்லாத பட்சத்தில் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் உடம்பு சரியில்லை வயதானவங்க அப்படின்னா ஆப்ஷன்லாம் இருக்குங்க. மாதவிடாய் காலத்தில் குளிக்கணும், இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலுமே குளிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம மனசாட்சி படி நம்மளுக்கு குளிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றலாங்க. இல்லை நம்ம வந்து குளிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பல் விளக்கிட்டு கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு விளக்கு ஏற்றலாம். குளிக்க வேண்டான்னு சொல்லலைங்க, ஆனால் இது வந்து சரியான விஷயமாக இருக்காது. முடியாத பட்சத்தில், முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். மற்றவங்க தூங்கும்போது சாமி கும்பலமானு கொஸ்டின் இருக்கும். எல்லாருமே வந்து 4 மணிக்கு எழுந்து தூக்கத்தை விட்டுட்டு வேலைக்கு போகிறவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஸ்கூல் போகிற குழந்தைங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி எழுந்து செய்ய முடியாது. அதனால் நீங்கள் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எழுந்திரிச்சு எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணலாம். சாமி ரூம் முன்னாடி வந்து யாரும் தூங்கக்கூடாது, ஏன்னா இப்போ வந்து எல்லார் வீட்லேயுமே தனித்தனி ரூம் இருக்கும், சாமி ரூமுக்குன்னு தனியாக வந்து ரூம் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் மட்டும் எழுந்திரிச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்டு தாராளமாக வந்து விளக்கு ஏற்றலாங்க. ஏன் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து செய்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து தேவர்கள் உலா வர்றதா வந்து பெரியவங்களால் நம்பப்படுதுங்க. அதனால தான் பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து செஞ்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வீட்டில் எந்த ஒரு கஷ்டம் வந்து இருந்தாலுமே மாறும்னு சொல்கிறாங்க. கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தீரும்னு சொல்கிறாங்க. பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தேவர்கள், தேவதைகள், திருமால், சிவபெருமான், மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வந்து எல்லாருமே நம்மளுக்கு ஒன்று சேர அருள் வந்து புரியிறாங்கன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அதுதான் ஐதீகம்னே சொல்லுறாங்க. இந்த எல்லா தெய்வங்களோட பார்வையுமே நம்ம மீது பட்டு அனைத்து கஷ்டங்களும் மறைஞ்சு சகல ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னு நம்பப்படுதுங்க. நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற நம்மளுக்கு எல்லாமே தடங்களாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வந்து கிடைக்கும், மாறும்னு நம்பப்படுது. நீங்கள் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா தான் நம்ம தெய்வத்தை சாமிக்கணும்னு இல்லை, நம்மளுக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சாமிக்கிட்ட வேண்டி பாருங்கள். எனக்கு அது கூட இது கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறத விட இது எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எத்தனையோ பேருக்கு இல்லாமல் இருக்குது. அதனால் நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு நம்ம வாழதாங்க பழகிக்கணும். இல்லாததை கண்டிப்பாக நம்மளுக்கு கடவுள் வந்து கொடுப்பார். நமக்கு என்ன வேணுமோ அது தெய்வம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தெய்வமே நினைக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வருதோ அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து தாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்லையுமே நம்ம மீண்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லியுமே வந்து காலையில் எழுந்து நீங்கள் சாமி கும்பிடும் பொழுது அது ஒரு ரொட்டீனாகவே மாறிவிடும். எப்படி நம்ம காலையில் எழுந்து காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் எல்லாம் கிளம்புறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம டே லைஃப்பில் வந்து அது ரொட்டீனாகவே மாறிடும். நீங்கள் இஷ்டப்பட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினச்சி நீங்கள் காலையில் பிரம்மமுகூர்த்த பூஜையில் எழுந்து 3:30 எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு 4 மணி 5:30 நீங்கள் விளக்கை ஏற்றி கண்டிப்பாக நீங்கள் தெய்வத்தை வழிபட்டு பாருங்கள். அதன் பலன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிரம்மமுகூர்த்த வழிபாடு அப்படின்றது இப்போ மட்டும் இல்லைங்க, அந்த காலத்திலேருந்தே ஆல்ரெடி எல்லாருமே வந்து வீடு வந்து புண்ணியாச்சனை பண்ணுவாங்க, அதாவது வீடு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க. நல்ல நேரம் வந்து நம்மளை பார்த்திங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அந்த டைமில் எழுந்திரிச்சு நம்ம சாமி கும்பிட்டு வழிபாடு செஞ்சு பார்த்திங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு அந்த பலன் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சாமி கும்பிட்டு நம்ம வீட்டு வாசல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து 2 அகல் விளக்கு வந்து வச்சு நீங்கள் தீபம் போடுங்க. பஞ்சுதிரி போட்டு நீங்கள்
வந்து போடுங்க, அது ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நிலவாசலுக்கு முன்னாடி ரெண்டு தீபம் வச்சு சாமி அறையில் தீபம் போட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட நாமாவளி சொல்லி 10 நிமிஷம் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் நாமாவளி தெரியல அப்படின்னா கூட ஓம் ஓம்னு சொல்லிட்டு 108 தடவை நீங்கள் சொல்லலாம். அதுவே மனசு ஒரு நிலைப்படும். அதுக்கப்புறமா நம்ம 5 மணிக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கான செல்ஃப் கேர், நம்மளுக்கான வாழ்க்கையில் நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளே அனலைஸ் பண்ணலாம். நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அந்த டைமிங்கில் வந்து நம்ம எப்பயும் 6 மணிக்கு நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நம்ம பௌஜை முடிச்சுட்டு நம்ம இருக்க டைமிங்கில் நம்மளுக்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா டைம் இருக்கும். நம்ம வந்து இன்னொரு வந்து டைம் வந்து நம்மளுக்காக எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக வந்து நீங்கள் செய்கிற வேலை செய்கிற ஒர்க் எல்லாமே இருக்கும். எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் பொழுது நம்மளை நம்மளை எப்படி வந்து கேர் பண்ணிக்கலான்ட்டு நம்ம யோசித்து கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டை திருத்தணும் நாட்டை திருத்தணும்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிப்போம். ஆனால் நாம் முதல்ல நம்மளை திருத்திக்கணும், நம்மளை நாம் மாற்றிக்கணும். அப்போ தான் நம்மளை மாற்றின பிறகு தான் நம்ம கூட இருக்கிறவங்க, நாங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து மாற்ற முடியும். கண்டிப்பாக அதுவும் மாறும். அதை விட்டுட்டு யாரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே நினச்சிட்டு இருக்காதிங்க. கண்டிப்பாக அது யூஸே கிடையாது. நேரம் தான் வேஸ்ட்டு, உங்கள் உடல்நிலையும் உங்கள் உடல் ஆரோக்கியமும் வேஸ்ட் ஆகும், எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை சரி செஞ்சுட்டு நம்ம வந்து எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங்கோட எல்லாத்தையும் தெய்வத் மேலே வந்து போட்டுருங்க. நம்மளுக்கு கஷ்டப்படுறதுனால சரி, சந்தோஷம் இருந்தாலும் சரி, கஷ்டம் கொடுத்தா அது வந்து நம்மளுக்கு மாறணும், சந்தோஷம் கொடுத்தா அதுக்கு நன்றியும் வந்து சொல்லி தெய்வத்தை கிட்ட வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே வந்துட்டு 4 மணிக்கு அலாரம் வைப்பேன், 4:30 எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு முன்னாடி நாள் வந்து நான்வெஜ் செஞ்சுருந்தோம் அப்படின்னா வீடு வந்து காலைல தொடச்சிருவேன். இல்லை அப்படின்னா நான் நார்மலாக எப்பயும் போல வீடு மட்டும் பெருக்கிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து விளக்கேற்றுவேன். ஃபஸ்ட்டு வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுருங்க. மஞ்சள் வந்து கலந்து நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போடுங்க. அந்த காலத்துலலாம் சாணம் இருந்துச்சு, எல்லாருக்கும் கிடச்சிச்சு. எல்லாருமே வந்துட்டு சாணம் வச்சு தான் கோலம் தெளிச்சிட்டு கோலம் போடுவாங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை, அதனால் ஒன்றுக்கு தப்பு இல்லைங்க. மஞ்சள் தூள் வந்து நம்ம கலந்து தண்ணியில் கலந்து வாசல் தெளித்து கோலம் போடலாம். அதுக்கப்புறமா நிலைவாசலில் வந்து மகாலட்சுமி குடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐதீகம் இருக்குது. அதனால் நீங்கள் நிலைவாசலில் வந்துட்டு விளக்கமாறு வாசல் பெருகிற தொடப்பத்தை வச்சு நீங்கள் வந்து பெருக்கக்கூடாது, அது ரொம்பவே தப்புன்னு சொல்லுவாங்க. இனிமேல் அதை மாற்றிக்கோங்க. ஈர துணி நல்ல துணி வந்து எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு முடிஞ்சால் அதில் பச்சரிசி மாவு கோலம் போடுங்க, அது ரொம்பவே சிறப்பு. அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே வந்து பூஜை முடிச்சதுக்கப்புறமா கதவு அடித்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான நேரம் வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த நாள் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம ஃபேமிலியில் என்னென்ன பண்ணலாம், இன்னும் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து அதுக்கான முயற்சி வந்து எடுங்க. இன்னும் வந்துட்டு நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையாவே இருக்குங்க. நான் வந்து அப்படி தான் நினைப்பேன், எவ்வளோதான் நம்ம தெரிஞ்சு எவ்வளோதான் படித்து எவ்வளோதான் கற்றுக்கிட்டாலுமே நமக்கு தெரிஞ்சது எல்லாமே கை மண்ணளவு தான், கல்லாதது உலகளவு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம அந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவோங்க. நிறைய பேர் என்ன தான் சாமி கும்பிட்டாலும் நடக்கிறது தான் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேங்க சொல்லி. ஆனால் அப்படி இல்லைங்க, நம்ம உண்மையான பக்தியோட கடவுளை வழிபடுறப்ப பெரிய விபத்தில் ஏற்படுற ரத்தத்தை கூட சின்ன குண்டூசி குத்தி வர வச்சுட்டு முடிச்சுடுவார் கடவுள். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்ற மாதிரி நிறைய முறை நடந்திருக்கும். நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நினச்சபடி நல்ல வாழ்க்கை வந்து அமையலை, அதாவது சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்துட்டு நினைக்கும் பொழுது அந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷனும் மாறும்னு தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக வந்து ஃபீல் பண்ணலாம். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம நினச்சது நடக்கலை எதுவுமே வந்து சேரலாம் அப்படின்னாலுமே கடவுளை திட்டுவோம். நம்ம கஷ்டம் துக்கம் அழுகை எல்லாத்தையும் ஒன்று சேர கொடுப்போம் அப்படின்னா கண்டிப்பாக தெய்வத்துக்கிட்ட தான். அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு எப்போ எப்படி எதை கொடுக்கணும் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்துக்கு மட்டும்தாங்க தெரியும். நம்ம கடவுள்கிட்ட எப்பயுமே பாசிட்டிவாக எதையுமே ஷேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் கிடைக்கும். அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக நீங்கள் வந்து கேட்காதீங்க, அது இன்னுமே வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். அதனால் எனக்கு இது கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நீங்கள் பாசிட்டிவாக சொல்லி பாருங்களேன். இன்னுமே நம்மளுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து மாறும், கிடைக்கும். இதை நான் வந்து நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது விளக்கு ஏற்றுற பூஜை சாமான்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்து
திங்கக்கிழமை ஈவினிங் வந்து க்ளீன் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா வியாழக்கிழமை ஈவினிங் வாரத்தில் ரெண்டு தடவை க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பாத்திரங்களும் வந்து கருப்பாகாமல் இருக்கும். அதே மாதிரி அது புதுசாக இருக்கும் பொழுது விளக்கு வந்து ரொம்ப பளிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த ரூமே பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா. சாமி படத்தையுமே வந்துட்டு வாரத்தில் ரெண்டு தடவை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிடலாம். பூ வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க எப்பயுமே வந்துட்டு. நம்ம இப்போ தமிழ்நாடு அப்படின்னா நம்ம வெள்ளி செவ்வாய்க்கிழமையிலலாம் வந்துட்டு கண்டிப்பாக பூ வித்துட்டு வருவாங்க, பூ மார்க்கெட் இருக்கும். இங்கே கொச்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கு, எப்படியும் ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் பூ வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒன்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது ஸ்டோர் பண்ணி ஒரு 4-5 நாளுக்குள்ளே தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது, அழுகி போயிடும். அதனால் அதுக்கப்புறம் பூ இல்லாதனால பக்கத்தில் வந்துட்டு செம்பருத்தி செடி இருக்குது, அதில் வந்து பூக்கிற பூக்கள் தான் வந்து நான் வச்சு சாமி கும்பிட்றேன். நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ நம்ம மனசு தாங்க காரணம், அது கிடைக்கல இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே யோசிக்காமல் இருக்கிறத வச்சுட்டு நம்ம வந்து தெய்வத்துக்கு சாமிக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ப்ரேயர் பண்ணலாம். எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே தான் வச்சுக்கோங்களேன், அந்த டேயே ஸ்பாயில் ஆயிரும். அதனால தான் நம்மளுக்கு எது இருக்குதோ அதை வச்சுட்டு நம்ம வந்து தாராளமாக சாமி கும்பிடலாம். இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எந்த ரூல்ஸுமே கிடையாதுங்க தெய்வத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 5 திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா, அது மண் விளக்கில் ஏற்றுறது ரொம்பவே சிறப்புங்க. ஏன்னா பஞ்சபூதங்களுக்கும் நன்றி சொல்கிற விதமாக தான் 5 விளக்கு ஏற்றுறோம். நானுமே அப்படி தாங்க, நார்மலாக நம்ம காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வந்து 5 அகல் விளக்கு ஏற்றுவேன். நிலைவாசலில் 2 விளக்கு வந்து ஏற்றுவேன். அடுத்தது நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியே இருந்து தான் விளக்கு ஏற்றிட்டு உள்ளே வந்து காமாட்சி அம்மன் விளக்குக்கு விளக்கு ஏற்றணும். ஏன்னா தெய்வத்தை வந்துட்டு வீட்டு வாசலில் இருந்து அழைச்சிட்டு வரணும், விளக்கு ஏற்றிட்டு வெளியே போய் ஏற்றக்கூடாது, அது வந்து தெய்வத்தை வெளியே கொண்டு போய் விடுற மாதிரி ஆயிரும். அப்படி தான் வந்து பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால் நான் வெளியே இருந்து தான் ஏற்றிட்டு உள்ளே வந்து விளக்கு ஏற்றுவேன். கரெக்டாக வந்து 5:30 நம்ம ஏற்றி முடிச்சிடணும். முடிச்சுட்டு நான் அம்மாவிலே சொல்லிவிட்டு நான் எப்பயும் போலயே நார்மலாக வந்து சன் டிவியில் வந்துட்டு நம்மளுக்கு பெருமாளோட சுப்பிரபாதம் பாட ஆரம்பிச்சிடும், முருகன் சுப்பிரபாதம் எல்லாமே இருக்கும். அது கேட்டுகிட்டே அன்றைக்கி டே வந்து ப்ளசண்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. நம்ம நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச கற்கண்டு திராட்சை எது வேணால் பெருச்சம்பளம் நம்ம வீட்டில் இருக்க பாலில் ஏலக்காய் போட்டு கண்டிப்பாக வந்து சிம்பிளாக நம்ம மனசார எதை வந்து கொடுத்தாலுமே தெய்வம் வந்து ஏற்றுப்பாங்க. நம்ம வந்து பொங்கல் தான் வைக்கணும், சுண்டல் செய்யணும், புளிசாதம் செய்யணும், லெமன் சாதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா முடிஞ்சால் செய்யுங்க, டைம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் செஞ்சு வைக்கலாம். இல்லை டைம் எல்லாம் கிடையாதுங்க, எனக்கு ரொம்ப ஹரிபரியாக ஆஃபீஸ் போகிறேன், நான் இதுவும் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களால் முடிஞ்சதை வைங்க பிரசாதமாக. வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சு சாமி கும்பிட்டாவே அதுவே ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவாங்க. நானுமே அப்படிதாங்க, எல்லா நாளுமே நம்மளுக்கு பிரசாதம் செஞ்சு நம்ம வழிபட முடியாது, ஏன்னா லேட்டாக இருந்திருப்போம், இல்லைனா அன்றைக்கி வந்து ரொம்ப வந்து ஏதாவது வேலை ஹெவியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் கூட அதை வச்சு கூட சாமி கும்பிட்லாங்க. அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஸ்ரீராம ஜெயம் தாங்க எழுதுவேன். நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா 108 தடவை எழுதி பாருங்கள், உங்கள் நாள் வாழ்க்கையில் வந்துட்டு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே கண்டிப்பாக அது மாறுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அது மாறுறக்கான வந்து சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா எப்பயும் போலயே டே ரொட்டீன் விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க. நான் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பையன் எழுந்திரிச்சு வந்துடுவேன், அப்புறம் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் வந்து கிளம்பிடுவாங்க. ரெண்டு பேருமே 9:30 தான் கிளம்புவாங்க. தம்பியை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு ஹஸ்பண்ட் அப்படியே ஆஃபீஸ் போயிடுவார். அதனால் நான் அப்புறம் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் செய்வேன், லஞ்ச் வந்து சூடாக வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து 11 மணிக்கு மேலே தான் செய்ய ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி இட்லி மாவு வந்து இல்லைங்க, தீந்தரிச்சு அரைக்கணும். அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கீரை வந்துச்சு, கீரை வாங்கிட்டேன். காலையில் கீரை கடைஞ்சிட்டோம் அப்படின்னா மதியத்துக்கும் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீரை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து மீனுக்கு வந்து ஃபுட்டு போட்டுற போகிறேங்க. நம்ம வீட்டில் வந்து ஃபைட்டர் மீன் 2 இருக்குது. அதுக்கப்புறமா நான் டிவி பார்த்துட்டே தான் அங்கே வேலை செய்வேன், ராசி பலன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டு சன் மியூசிக் தான் ஓடும். என்னென்னு தெரியல, இப்போ ரீசெண்டாக வந்து ராசி பலன் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீரை ஆலுவா சைட்லேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில டைம் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கீரை ஒரு கட் பார்த்திங்கன்னா 30 ரூபான்னு சொல்லுவாங்க. மணத்தக்காளி கீரையெல்லாம் 35 ரூபா ரேட்டுக்கே அதிகமாக போகும். முருங்கைக்கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா 40 ரூபா 45 ரூபா தான் சொல்கிறாங்க. நம்ம ஊர் சைடெல்லாம் வந்துட்டு 10 ரூபா 20 ரூபானுக்கே நிறைய பெரிய கட்டாக இருக்கும். இங்கே பெரிய கட்டையே 2-4 ஸ்பிளிட் பண்ணி தான் விற்கிறாங்க. இருந்தாலுமே வாரத்தில் ஒரு நாள் நம்ம கீரை சாப்பிடும் அப்படின்றனால வாங்கி தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஃபுட்டில் வந்து மிச்சம் பண்ணிவிட்டு நம்ம
ஹாஸ்பிட்டலில் வந்து 500, 1000, 10000 செலவு பண்ணுறத விட நம்ம சாப்பாட்டிலேயே எப்படியோ 20 ரூபா 30 ரூபான்னு பார்த்துட்டு நம்ம என்ன ஆக போகுது சொல்லுங்கள். அதனால் என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு ஃபுட்டில் மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, கண்டிஷனும் கிடையாது, எவ்வளோ வேணாலும் பரவாயில்ல வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் சரி நானுமே சரி அப்படி தான். அதுக்கப்புறமா தம்பி எழுந்து வந்துட்டான். அவனுக்கு வந்து கோல்டு இருக்குது அப்படின்றனால நான் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் பெப்பர் மட்டும் சேர்த்து நான் ஆற்றி கொடுக்க போகிறேன். நான் மஞ்சத்தூளும் பெப்பரும் வந்து போடுவாங்க பாலில், ஆனால் வந்து டேஸ்ட்டுக்காக நான் சுகர் போடுறேன், போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கீரை எல்லாமே க்ளீன் பண்ணி 2-3 டைம் வந்து அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க செய்வேன். நான் எப்படி கீரை செய்வேன் அப்படின்னா சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கீரையும் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கீரை வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்து கொஞ்சம் புளி சேர்த்துட்டு நான் வந்து கடைஞ்சிருவேன். கடையிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா மிக்சியில் தாங்க லைட்டாக வந்து குறக்காரன்னு வந்துட்டு ஒரு ஓட்டு கொடுத்தேன்னா சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து விட்டுருவேன். சைடிஷ் பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு சூப்பராக இருக்கும், உருளைக்கிழங்கு, முட்டை ஃப்ரை எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா தம்பி வந்து லஞ்சுக்கு கேரட் சாதம் தான் கேட்டிருந்தான். எப்பயும் போலேயே கேரட்டை வந்து துருவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வந்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், அப்புறம் வந்துட்டு வெங்காயம், கேரட் இதெல்லாமே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் இட்டு கலந்து விட்டுடலாம். சைடிஷ் பார்த்திங்கன்னா முட்டை வறுவல் தான் வச்சு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி மக்கானா வந்து ஸ்நாக்ஸு கேட்டிருந்தேன். மக்கானா ரொம்பவே நல்லது, இது வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறேன், இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சுங்க. மக்கானா வந்து எண்ணெய் எல்லாம் நெய் சேர்த்து நல்லா வந்து முறுமுறுன்னு வறுத்துட்டு லைட்டாக பெப்பர் உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ நல்ல சத்துக்கள் வந்து அதில் இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் மக்கானா வந்து வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னா மக்கானா வேறு எதுவுமே கிடையாதுங்க, தாமரை விதை தான், அதில் அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பிரசாதத்துக்கு நம்ம எப்பயுமே வந்து ஹெவியாக சக்கரை பொங்கல் சுண்டல்னு செய்யாமல் இந்த மாதிரி அவுள் வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் வந்து செய்யலாங்க. இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவளில் வந்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா குறைக்கற நிறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவள் ஓப்பன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க, நல்லா ஊறிடும். அதில் வந்து தேங்காய், நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்தி, சாமிக்கும் வந்து படைக்கலாம். ஈஸியான இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.